நூறு நாள் வேலை, இவர்களுக்கு மட்டுமே முழு சம்பளம், வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, இந்த மாதிரி 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினச்சிக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி அளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை, குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது, அதாவது 100 நாள் வேலையிலே சம்பளம் என்பது 319 ரூபாய் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 319 ரூபாய் சம்பளம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுகளால் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த 100 நாள் வேலையில் தமிழகத்திற்கு மட்டும்தான் இந்த சம்பள வஞ்சக பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. மற்ற மாநிலங்களும் இதே நிலைமைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதிலேயுமே குறிப்பா சொல்ல போனீங்க அப்படின்னா, அதாவது மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொடுக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சம்பளமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சம்பளம் என்பது வேறுபட்டு கொண்டேதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 100 நாள் வேலையில் இவர்களுக்கு மட்டும்தான் முழு சம்பளம் என்பது கொடுக்கப்படுவதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதுவுமே வங்கிக் கணக்கிலே 319 ரூபாய் என்றால் 319 ரூபாய் அப்படியே வரவைக்கப்படக்கூடியது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் 319 ரூபாய் என்பது முழு சம்பளம் என்பது இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம சேனல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் என்பது எவ்வளவு வருது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுலேயும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு முழு சம்பளம் வருகிறதா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு கிடைத்த தகவலின் படி பாத்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண்டிப்பாக முழு சம்பளம் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேறுபடும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக, ஒவ்வொரு கிராமம் வாரியாக கூட சம்பளம் என்பது வேறுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு வேலை நாட்களுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திற்கும் கிராமம் வேறுபட்டுக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். உங்க பக்கத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னா 50-60 நாட்கள் வேலை செஞ்சிருப்பாங்க, உங்க கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 30 நாட்கள் மட்டும்தான் வேலை செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமைகளால் நீடித்துக் கொண்டேதான் இதற்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு என்பது மிக விரைவாகவே வரப்போகிறது. அதுலேயும் முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா மத்திய அரசு வருடத்திற்கு வருடம் நிதியை வேற குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இங்க ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அங்க நிதியுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு வருடம் குறைந்து கொண்டே போகிறது. இதே இந்த வருடம் இந்த நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சி மட்டும் ஆட்சியை அமைத்திருந்தால் கண்டிப்பாக 400 ரூபாய் சம்பளம் என்பது ஒரு நாளைக்கு முழுவதுமாக வழங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.